ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, diane35 mg டேப்லெட், krimson 35 டேப்லெட், diane35 டேப்லெட், மைஃபில் டேப்லெட், எலிஸ்டா டேப்லெட், கார்ஃபிலா டேப்லெட், ஏர்ஃபேஸ் டேப்லெட், சூசி டேப்லெட். இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர் என்ன காரணத்துக்காக இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, அதே மாதிரி இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் என்பதையும் தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல போயிட்டு என்ன மாதிரியான பக்க விளைவுகளை, சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுத்தும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதுல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, டாக்டர் எதற்காக இதை பயன்படுத்துறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் உறவு செக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இரண்டு கரு முட்டைகளையும் ஒன்னு சேர விடாம தடுக்குது. இப்படி ஒன்னு சேர விடாம தடுக்கிறதுனால உங்களுக்கு பீரியட் ஆகிடும், நீங்க பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதே மாதிரி நீங்க கரு தரிக்கவே முடியாது, கரு வந்துட்டு ஒன்னு சேராது, உங்களுக்கு பீரியட் மட்டும்தான் ஆகும், நீங்க பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கடுத்தது, பெண்களுடைய முகத்துல உடம்புல வளரக்கூடிய அதிகப்படியான முடியினுடைய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணும், அந்த முடி வந்து வளராம இருக்கிறதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண, அதனுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. புரோஸ்டேட் புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையான புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. பெண்களுக்கு கடுமையான முகப்பரு, பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. சீக்கிரமா பருவமடைதல், ஏஜ் அட்டன் பண்றதை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம ஆண்களுடைய பாலியலுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் இந்த மருந்தை டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மருந்து இதுக்காக தான் பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கலாம் என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்துல ரெண்டு வகையான கெமிக்கல் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணினுடைய கருமுட்டியும் ஒரு பெண்ணுடைய கருமுட்டியும் ஒன்னு சேர விடாம தடுத்து நிறுத்தி பீரியட்ஸ் வரத்துக்கான வழிவகை செய்து, அதே மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பிம்பிள்ஸ், அது மாதிரி உடம்புல மூஞ்சில வளரக்கூடிய முடியினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துக்கும். அந்த ஹார்மோனை வந்து ஸ்டாப் பண்ணி அதை பிளாக் பண்ணி அந்த இடத்துல முடி வளர்வதை தடுத்து நிறுத்துறது இந்த மருந்து பயன்படுது. ஆண்களுக்கு அட்ரினோஜனை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய ஓவர் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, புரோஸ்டேட் கேன்சரும் வந்துட்டு குணப்படுத்தவும், அதை கண்ட்ரோல் பண்ணவும், பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சியை கரெக்டாக பண்ணுறதுனால அவங்களுக்கு பீரியட் வந்து கரெக்டான டைமில் வந்து வந்துடும். இர்ரெகுலராக பீரியட்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் இந்த மாத்திரை எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான பீரியட்ஸ் வந்துட்டு அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக வந்துடும். இப்படி தான் இந்த மருந்து உடம்புக்குள்ளே வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது. அடுத்து, இந்த மருந்தை யார் யார் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, லிவர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மருந்து எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் இந்த மருந்து எடுத்துக்கக்கூடாது, இது ஆபத்தான ஒரு மருந்து. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ப்ரெக்னன்சி கர்ப்பமாக இருக்கிறவங்க, இவங்க இந்த மருந்தை எடுத்துக்கிறது பாதுகாப்பற்றது. அடுத்து, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் இது என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸை வந்துட்டு கொடுக்கும், நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள் இருக்கு என்பதை தெரிஞ்சுப்போம். கொம்பட்டல், வாந்தி, தலைவலி, உடல் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, மார்பகங்களில் வந்துட்டு பெயின் ஏற்படுவது, வயிற்று வலி ஏற்படுவது, பித்த நீர்க்கட்டி, மார்பகங்களில் பால் சுரப்பது, மன அழுத்தம் ஏற்படுவது, கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதியில் அரிப்பு ஏற்படுவது, அலர்ஜி ஏற்படுவது, முகப்பரு ஏற்படுவது, உடல் எடை வந்துட்டு அதிகரிக்கிறது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. நீங்களாக எந்த விதமான மாற்று மருந்து எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வீடியோவை பற்றி, இதனுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, இதனுடைய சைட் எஃபெக்ட் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.